மணிரத்னம் டிரெக்ட் பண்ணி காற்று வெளியீடுங்கிற படத்தில் கார்த்தி அதிதி ராவ் சாரதா ஸ்ரீநாத் ஆர்ஜே பாலாஜி ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தணிக்கையில் யூ சான்றிதை கிடைச்சிருக்கு இந்த நிலையில் மணிரத்னம் ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் புதுசாக எழுந்திருக்க ஹிந்தி எதிர்ப்பு ஆகியவற்றை குறித்தும் பேசினார் ரஜினி அரசியலுக்கு வருவதா இருந்தா அது அவரோட முடிவுன்னோ தன்னால அரசியல் நல்லா பண்ண முடியுமா இது சரியான நேரமாங்கிறது அவர்தான் முடிவு செய்யணும் ரஜினி அரசியலுக்கு நுழைய வேணும்னு மக்கள் அவரை வற்புறுத்துவது சரியில்லை எனவும் உங்களையும் என்னையும் மாதிரியே தான் அவரும் இந்த நாட்டோட குடிமகன் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிறது அவரோட முடிவு எனவும் மணிரத்னம் கூறினார் அவருக்கு எதை பற்றியும் ஒரு கருத்து இருக்குங்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன் அது என்னன்னா தேவைப்படும் அவர் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவார் ரொம்ப தெளிவா இருப்பாரு அவர்கிட்ட எந்த ஒரு முன் தீர்மானமும் இருக்கவே இருக்காது எதை செஞ்சாலும் சரியாவே செய்வாருங்கிறது அவருக்கு தெரியும் என மணிரத்னம் ரஜினியை பற்றிய ஒரு சில கருத்துக்களை அந்த தொலைக்காட்சியில் தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் பிறகு ஹிந்தி மொழி எதிர்ப்பை பற்றி அவர் பேசும்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்க கல்லோடு ஆங்கிலத்தை நீக்கி அதுக்கு பதிலாக ஹிந்தி மொழியில மைல்களோட தொலைவு எழுதப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு கருத்துக்களை உருவாக்கிட்டு வருது இதை குறித்து அவர் பேசும்போது ஹிந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வலுவாக இருந்தது இப்போ ஹிந்தி எதிர்ப்பு ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வளர்ந்தவன் எனவே என்டையும் ஹிந்தி எதிர்ப்புணர்வு இருக்கலாம் இப்போ மக்கள் திறந்த தான் இருக்காங்க ஒரு மொழியை புதுசா பழக்கப்படுத்திக்கிறதுங்கிறது மக்களுக்கு கஷ்டமாவே இருக்கும் இது அரசியல் எதிர்ப்பு இல்ல ஹிந்திக்கு எதிரான அரசியல் இழக்கமும் இல்ல என மணிரத்னம் ஹிந்தி மொழி எதிர்ப்பை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை அங்கு தெரிவித்தார்